நீலகிரி மாவட்ட பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய கோரி செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தேயிலை விவசாயிகள் அறிவித்துள்ளனர். மலை மாவட்டமான நீலகிரியில் சுமார் 85,000 சிறு குறு தேயிலை விவசாயிகள் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் தேயிலை சாகுபடியை செய்து வருகின்றனர். பசுந்தேயிலைக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேயிலை விவசாயிகள் வழக்கு தொடர்ந்தனர். அதனை விசாரித்த நீதிமன்றம் கடந்த 2011ஆம் ஆண்டு உரிய விலையை நிர்ணயம் செய்யுமாறு தேயிலை வாரியத்திற்கு உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவை தென்னிந்திய தேயிலை வாரியம் இதுவரை அமலாக்கவில்லை. மேலும் இந்த மாதம் 1 கிலோ பசுந்தேயிலைக்கு 14 ரூபாயாக தேயிலை வாரியம் விலை நிர்ணயித்துள்ளது. இதனால் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக முடிவு செய்து அறிவித்துள்ளனர். 84,000 விவசாயிகள் நாங்கள் இங்கே சிறு குறு தேயிலை விவசாயிகள் இருக்கோம். அவங்கள ஒன்று திரட்டி உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணணும்னு நம்ம நாக்குப்பேட்டா படுகர் நலசங்கம் வந்து முடிவை இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம்.